Hello friends, in this video, we will apply TNPSC Road Inspector notifications. That is how we apply for it. That is why the TNPSC Road Inspector posting on our website, that is our YouTube channel, we will online classes and test series. So, we will apply for our mobile app, LECE Academy for TNPSC Civil Engineering Gate. TNPSC SSC அப்படிங்கிற மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆப்பில் ஆன்லைன் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் வைக்கிறோம். ஸோ அந்த ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2500 ரூபீஸ் வரும். ஸோ அந்த 2500 ரூபீஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா 30க்கு மேலே வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். நம்ம ஐடிஐ சிலபஸ் இருக்குல்ல, அந்த சிலபஸை பேஸ் பண்ணி 30 கிளாஸஸ் வந்து டீட்டெயில்டாக லைன் பை லைன் நம்ம ஐடிஐ சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் லைவ் செஷன்ஸ், அதாவது அதில் வந்து வாரத்தில் இருக்கிற டவுட்ஸ் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து அந்த 1 ஹவர் லைவ் செஷன்ஸில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அது வந்து வீக்கெண்ட் செஷன்ஸாக 1 ஆர் 2 ஹவர்ஸ் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்ட் சீரியஸ் வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 டாபிக் வைஸ் டெஸ்ட், அந்த 30 டாபிக் இருக்குல்ல, 30 செஷன் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அது வந்து 20-25 கொஷின்ஸ்க்குள்ளே இருக்கும் அந்த டெஸ்ட்டு. அது போக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் வந்து டிராயிங் ரெண்டும் சேர்ந்து ஒரே யூனிட்டாக சேர்த்துக்குவோம். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு யூனிட். ஸோ அதே மாதிரி இப்போ ரோடு இன்ஜினியரிங் ரெண்டும் சேர்த்து ஒரு யூனிட். ஸோ இந்த மாதிரி 8 யூனிட் டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போகிறோம். அந்த 8 யூனிட் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட மினிமம் 50 கொஷின்ஸாவது இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ மினிமம் 3 இருக்கும். அது போக நமக்கு எவ்வளோ டயம் இருக்கோ, வைக்க முடிஞ்சது எவ்வளோ வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபீஸு. ஸோ நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே பேப்பர் 1 சிவில் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் கவர் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ்ல நமக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு டெலகிராம் குரூப்பில் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அதோட நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பேஜ் போய்க்கோங்க. அதில் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 761 வேகன்சி மொத்தம் நமக்கு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அதில் தான் இருக்கும். தட் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதாரிட்டி டிஆர்டிஏன்னு இருக்கும். ஸோ அங்கே தான் நமக்கு போஸ்டிங் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸஸில் இருந்தால் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,500 வந்து பேசிக் பே இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் February 11. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து 16, 17, 18 மூணு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. Paper 1, Paper 2 வந்து ஒரே நாள் May 7th வந்து நடக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து ஓசி வந்து 37 இயர்ஸ், அதர்ஸ்க்கு வந்து நோ ஏஜ் லிமிட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம், அதில் தான் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து மஸ்ட் ப்ரொசஸ் ஐடிஐ இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப், அல்லாட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸில் நமக்கு 10th+ ITI வரும், 10th+ டிப்ளமோ வரும், 10th+ டிப்ளமோ+BE வரும், 10th+ஹையர் செகண்டரி+டிப்ளமோ ஆர் 10th+ஹையர் செகண்டரி+BE. ஸோ இந்த எல்லா கேட்டகரியுமே நமக்கு வரும். ஸோ பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க இது ஆட்டோமேட்டிக், எந்த மோட் ஆஃப் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனுங்கிறது அனெக்ஷர் 1 இருக்கிற புனே மிலிட்ரி காலேஜ், அங்கே படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க வந்து டிப்ளமோ சிவிலுக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ஜிஓ இருக்குது, அதை மட்டும் தான் அவங்க ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ மற்ற யாருமே ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய ப்ரூஃப் நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல, அந்த ப்ரூஃப் வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம பிஇ தான் வந்து அதுக்கு ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் நினச்சிட்டு அதை அப்லோட் பண்ண முடியாமல் இருக்காங்க, திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1 டைம் பண்ணவங்களுக்கு வந்து 150, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லாருமே 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். அது சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம Paper 1 வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டில் டிராஃப்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டிராஃப்ட்மெண்ட் சிலபஸை நம்ம சர்வேயர் டிராஃப்ட்மெண்ட் வந்தது இல்லையா, அதை தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து Paper 2 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மென்டல் எபிலிட்டியும் இருக்குது.
ஸோ இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் தான் வரும், மினிமம் ரெக்குயர்மெண்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அதில் வந்து நமக்கு 150 to 40% வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும், அது 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும். அது போக நம்ம எழுத வேண்டியது வந்து 300 பேப்பர் 1, 150 பேப்பர் பார்ட் பி. ஸோ இந்த 450 மார்க்கு தான் நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறது. ஸோ இதில் இன்டர்வியூவோ வேறு எந்த ஸ்க்ரூட்டனிங் ப்ராசஸும் கிடையாது. இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் பி பேப்பர் டூவில் பார்ட் பி நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி பார்ட் ஏல மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ். ஸோ இதை எழுதிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து டைரக்ட் போஸ்டிங்க்கு எலிஜிபிலிட்டி ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான விஷயங்கள். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சர்வே டாட்ஸ் மேலே இருக்கிற சப்ஜெக்ட் கோட் நம்பர் 388 இருக்கும் சப்ஜெக்ட் கோட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸ் மேலில் இருக்கிற பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங், ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், செயின் சர்வேயிங், கம்பஸ் சர்வேயிங், பிளேங் டேபிள் லெவலிங், ரோட் இன்ஜினியரிங் 1 and 2, டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ். ஸோ இந்த 5-10 யூனிட் வரும். ஸோ இந்த 10 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த ஐடி ஸ்டாண்டர்ட் வச்சு தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸில் இருக்கிற அதில் இருந்த கொஷின்ஸும் நமக்கு லாஸ்ட் டைம் வந்தது. கிட்டத்தட்ட வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 180 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக 180 to 180 கொஷின்ஸ் வந்து கரெக்டாகவே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் எடுத்ததுனால தான். ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டட் ஆனது. ஸோ இப்போ அப்ளை பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் இப்போ இருக்குது, ரீசெண்ட் கால் ஃபாரில் என்னென்ன இருக்கோ அதை ஓப்பன் ஆகும். அதில் ரோடு இன்ஸ்பெக்டரில் அப்ளை நவ் கொடுத்துருங்க. ஸோ அப்ளை நவ்வில் உங்களோட நேமு பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து எடிட் மாதிரி பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எடிட் மட்டும் அதில் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகன் டீட்டெயில், கம்யூனிகேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நான் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு என்னென்ன வரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் வந்து போஸ்டிங் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை வச்சு நமக்கு கிளிக் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியறதுக்காக அந்த ஃபஸ்ட் பேஜ். ஸோ இதில் ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணி செகண்ட் பேஜில் வந்து அப்ளிகன் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு பார்த்துடணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸு, ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம திருப்பி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட்டு, ஸோ இதில் வந்து பேரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவன் வந்து டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இருந்தாலும் அவருடன் நம்மளை வந்து இது பண்ண சொல்லுவாங்க, டைப் பண்ண சொல்லுவாங்க, நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை டைப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கம்யூனிட்டி எல்லாமே கொடுத்துட்டு நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு 7 ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கம்யூனிகேஷன் டீட்டெயில் நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் வந்து அப்ரூவ் பண்ணி 7 கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி மாற்றுத்திறனாளியா இல்லை எல்லாமே நான் வந்து இல்லை இது ஆமாங்கிறத கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு அப்ரூவ் பண்ணி 7 கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி எல்லாமே டைப் பண்ணதுனால சில இதெல்லாம் அப்படி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ பணிநிலை வந்து அன்எம்ப்ளாய்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அன்எம்ப்ளாய்டு போடுங்க, ஃபைனல் இயர் இல்லாத மாதிரி இருந்தீங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு 7 கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில் தான் முக்கியம். எஸ்எஸ்எல்சி அண்ட் ஐடிஐ படித்தவங்க எஸ்எஸ்எல்சியும் ஹையர் செகண்டரியில் ஐடிஐங்கிற விஷயத்தை மார்க் பண்ணி அதை கொடுத்துருங்க. ஹையர் செகண்டரி முடித்து டிப்ளமோ படித்தவங்க எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்சி ஹையர் செகண்டரி அண்ட் டிப்ளமோ, இல்லாட்டி எஸ்எஸ்எல்சி ஐடிஐ டிப்ளமோ, சரிங்களா? இதன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில் பண்ணி யூஜி டிகிரி, இப்போ நான் வந்து யூஜி டிகிரி இருக்கனால யூஜி டிகிரி ஃபில் பண்ணுறேன், சர்டிஃபிகேட் நம்பர் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவன் மார்க் பண்ணி சேவன் கண்டி. நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனில் கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ப்ரிஃபரன்ஷியல் வந்து யூஜி ஆல்ரெடி இருக்குது, சரிங்களா? அதனால் வேறு எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை. சேவன் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் தமிழ் இல்லைங்கிறது வரும், இல்லை ஆல்ரெடி
பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அது எஸ் கொடுத்துருங்க. ஸோ தேர்வு மையம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீஸ் கன்செஷன் வந்து இல்லை, நம்ம பிஎஸ்டிஎம் கூட ஃபீஸ் கன்செஷன் உங்கள் எஸ்சிஸ்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், இப்போ இதே நீங்கள் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனோ இல்லை ஈக்குவலண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டை ஈக்குவலண்ட்டுக்குரிய சர்டிஃபிகேட்டை கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாதனால நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோமோ அதை தவிர மற்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இந்த 15 இதுலேயுமே கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். கன்ஃபார்ம் பண்ணி அக்ரி கொடுத்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன். இது வந்து வெறும் ப்ரிவ்யூ தான், பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்குரிய டீட்டெயில்ஸ். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், இல்லை நம்ம இந்த போஸ்டரில் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள். ஸோ இந்த போஸ்டரில் இருக்கிற இதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் உள்ள டீட்டெயில்ஸ் உள்ள போஸ்டர். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு போஸ்ட்டாகவும் நம்ம அந்த வீடியோ யூடியூப்பில் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி JDOORCAக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் எல்லா டாபிக் வைஸாக டெஸ்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இதோட எண்டு டிஎன்பிஎஸ்சி JDOORCA வந்து இன்னும் 2 weeks கால் ஃபார் பண்ண போகிறாங்க. அதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.